ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று பார்க்க போகிறோம். ரயில்வே துறையிலிருந்து வெளியிடப்பட்ட பாராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதே போல் ரயில்வே என்டிபிசி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற நிறைய கேள்விகள் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லையும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபோன் பண்ணியும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரிங்களா? முதல்ல பாராமெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருகின்ற 19/7/2019 21/7, அதாவது 3 நாள், 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? எக்ஸாம் சிட்டி இதெல்லாம் வந்து 7ஆம் தேதியை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் மார்க் டெஸ்ட் லிங்க்கும் 9ஆம் தேதி ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 4 நாளைக்கு முன்னாடி 19ஆம் தேதி எக்ஸாமினேஷன்னா, அதுக்கு 4 நாளைக்கு 15ஆம் தேதியை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அட்மிட் கார்டு அதாவது கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏற்கனவே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 7/6/2019 அன்னைக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி அண்ட் இன்எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அது வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இப்போ இது போல தான், சரிங்களா? இவ்வளோ தான் இந்த இன்ஃபர்மேஷன். நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்டேட் எல்லாமே ரயில்வே வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்க் டெஸ்ட் லிங்க்லாம் இங்கே வந்து அப்டேட் ஆகிடும், சரிங்களா? கிளிக் இயர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இது முன்னாடி வெளியிட்ட அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ், சரிங்களா? இது போல தான், சரிங்களா? இது போலவே தனியாக ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷனுக்கு தனியாக, இது வந்து பாராமெடிக்கல் கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது போல் என்டிபிசிக்கும் தனியாக ரயில்வே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாதான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக டேட் வந்ததுன்னு அர்த்தம். ஸோ முதல்ல வந்த ரயில்வே என்டிபிசியோட டேட் இன்னுமே வரல, அதுக்கு பின்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? அது பாராமெடிக்கல், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன் 02/2019 அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 10/01 அப்படிங்கிறது என்டிபிசியோடது, அதுக்கு இன்னும் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக எப்போ வேணும்னாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமினேஷன் முடிந்த பிறகு கூட அது அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், சரிங்களா? ஸோ எனி டைம் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் டேட் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத அவங்க வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அட்மிட் கார்டு, எடுத்ததையுமே அட்மிட் கார்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விட்டு இதுவே பார்த்தீங்கன்னா 7/6/2019 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு விட்டுருக்காங்க. அதற்கு பிறகு இன்றைக்கி டேட் படி பார்த்தீங்கன்னா 30 நாள் கழித்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அதாவது ஒரு 30 டேஸாவது எடுத்துக்கிறாங்க டைம், 25 டேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஆல் டிக்கெட்லாம் ரெடி பண்ணி அவங்க வந்து எந்த டேட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு, சரிங்களா? அதுபோல தான் என்டிபிசி எக்ஸாமினேஷனுக்கும் முதல்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விடுவாங்க. ஆர்ஆர்பி ஜேஇக்குமே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் மாடிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. அதுபோல் என்டிபிசிக்கும் வெளியிடப்படும், சரிங்களா? கண்டிப்பாக வெளியிடப்பட்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு டேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்து ஒரு 20 டேஸ் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வுக்கு நமக்கு இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 3/7 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி 19ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது, அப்போ ஒரு 15 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கும் அவங்க நோட்டீஸுக்கும் ப்ரியராக ஒரு 15 டேஸ், 2 வீக்ஸ் டைமில் அவங்க நோட்டீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் என்டிபிசிக்கும் ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் உங்களுக்கு வந்து அந்த அட்மிட் கார்டெல்லாம் எப்போ வரும், எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 15-20 டேஸ் வந்து மினிமம் அது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து தருவாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு 30 நாள் நமக்கு தாராளமாக இப்போ டைம் இருக்குது. நீ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னாலும் இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க ஓரளவுக்கு அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, அதுதான் நான் வந்து சொல்லணும், சரிங்களா? டேட் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறவங்க, ஏன்னா நிறைய டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் வந்து வந்துருச்சு, அட்மிட் கார்டு வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்படி இல்லை, ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக விடணும், சரிங்களா? ஏன்னா இவ்வளோ அப்ளிகேஷனுக்கு அதாவது பாராமெடிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் நடக்குது, அதுக்கே வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விடும்போது இவ்வளோ பேர் எழுதிருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லா எக்ஸாமினேஷனுமே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக என்டிபிசிக்கு வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, டேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. என்னோட சஜஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ் டைம் இருக்குது அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம் இப்போதைக்கு, சரிங்களா?
இன்றைய தேதியில் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு 30 days டைம் இருக்கும். எக்ஸாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 month நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஜேஇ எக்ஸாமினேஷன் ஒரு 10 days நடந்தது, இந்த எக்ஸாமினேஷன் 3 நடந்தது. ஆனால் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க எனி டிகிரி அப்படிங்கிற குவாலிஃபிகேஷனும் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாமினேஷன் இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 month எடுத்துக்கும் அப்படிங்கிறோம், சரிங்களா. அதனால் உங்களுக்கான தேர்வு வந்து அந்த கடைசி நாளாக இருக்கலாம், கடைசி வாரத்தில் இருக்கலாம், எப்போ வேணாலே வரலாம். அதனால் உங்களுக்கு படிக்கக்கூடிய டைம் வந்து ஒரு 50 days இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்க இன்னிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம், சரிங்களா. ஸோ அதிகமான டைம்லேருந்து RRB NTPC அண்ட் லெவல் 1 கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும். உடனே நீங்கள் லெவல் 1 எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்பீங்க. லெவல் 1 எக்ஸாம் டேட் இதுக்கு பிறகு தான் வரும். அது கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்த டேட் படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைம் பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். NTPCயாச்சும் நமக்கு வந்து ஜூன்லேயே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜூன் முடிஞ்சாச்சு, ஜூலையும் வந்தாச்சு, இன்னும் வரல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஸோ இதுவே வந்து ஒரு 3 months நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 3 month டைம் பீரியடுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கும்போது நிறைய பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 month எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா. ஸோ இதுக்கான கிளாஸஸ் அதிகமான டீம்ல வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோ கிளாஸஸ், சரிங்களா. NTPC அண்ட் லெவல் 1 இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கிளை கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்புக்கும் தொடர்பு கொள்ளலாம், இல்லை நம்மளுடைய வெப்சைட் அதுக்கான டீடைல்ஸ் இருக்கும் செக் பண்ணலாம், சரிங்களா. நன்றி.